ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டல்கோனா கேக் பார்க்க போகிறோம். டல்கோனா கேக் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு மைதா, அரை கப்பு சுகர், அரை கப்பு பால், காய்ச்சி ஆக வச்சுருக்கேன் பாலை. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுருக்கோம். அதோட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே செஞ்சதுனால சால்ட் கருப்பாக இருக்குது. நீங்கள் அந்த சால்ட் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டை கொட்டி வச்சு நம்ம வந்து இது ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 30 செகண்ட்ஸ். அதோட ஒரு தட்டு வச்சு அது மேலே உருளியை வச்சு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட் ப்ரீஹீட் ஆகணும். நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. நம்ம வந்துட்டு கேஸ் கட்டு விசிலும் எடுத்துகிட்டு தான் மூடி வைக்கணும். இப்போ மூடி வச்சு ப்ரீஹீட் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. அதோட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வச்சு நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் நிறையா ஆட் பண்ணிக்கிறதுனால 4 ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நாலு ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம ப்ளஃபியாக அடிச்சுக்கலாம். டல்கோனா காஃபி அளவுக்கு நம்ம ப்ளஃபியாக அடிக்க தேவையில்லை. ஓரளவுக்கு ப்ளஃபியாக இருந்தால் போதும். டல்கோனா காஃபி செய்யாதவங்களுக்காக நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணிட்டு செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ளஃபியாக வந்துட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பீட் பண்ணி ஃப்ளஃபியாக்கிக்கலாம். ஃப்ளஃபினஸ் போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நம்ம இது 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடித்து வச்சுருக்க காஃபி பவுடரோட 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். சளிச்சுக்கோங்க, ஏன்னா அதில் கட்டி இருந்தால் கேக் நல்லா வராது. கால் டீஸ்பூன் இதோட நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அதோட கால் டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இல்லைனா சோடா உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவரை 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிப்படாமல் எடுத்துக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நான் ஒரு டின் எடுத்து அதில் வந்து பட்டர் தடவி வச்சுருக்கேன். பட்டர் இல்லைனா நீங்கள் ஆயில் தடவி வச்சுக்கோங்க. பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ரெடி ஆகிட்டு நம்ம தூக்கி குக்கரில் வச்சிடலாம். நீங்கள் வைக்கும் போது தட்டி தட்டி வைங்க. நம்ம குக்கரில் வச்சிட்டோம். 20-25 நிமிஷம் அது வேக வைக்கலாம். மறந்துடாதீங்க, விசிலும் கேஸ் கட்டும் இல்லாமல் வேக வைங்க. மூடி வச்சு வேக வைங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்கள. அது நல்லா டல்கோனா காஃபிக்கு வர மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வெந்துட்டான்னு பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துருக்கு. நல்லா வெந்துட்டு கேக்க வெளில எடுத்துடலாம். இது ஆகட்டும். நல்லா ஆகிட்டு நான் 5 நிமிஷம் ஆக வச்சேன் அடுப்புலேருந்து எடுத்து. இப்போ நம்ம சைடில் கீறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டல்கோனா கேக் எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள். இப்போ காஃபி பீட் பண்ணும்போது 2 ஸ்பூன் எடுத்து வச்சோல காஃபி மிக்ஸ் அது கேக்கு மேலே அப்ளை பண்ணிடலாம். இப்போ காஃபி பவுடர் நல்லா அப்ளை பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கேக்கில். அவ்வளோ
நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டல்கோனா கேக் இது செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேக் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.